செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 13ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 28ஆம் நாள் சோமவாரம் இன்றைக்கு சிவ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூரிய உதயம் 6:03, ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு புதன். இந்த ஓரைகளில் எம்பெருமான் எல்லோருக்கும் படிகளக்கக்கூடிய சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்ய உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். திதி இன்று மாலை 5:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். பரணியில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தெளிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோக பணிகளில் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்றனால். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஆர்வம் ஏற்படும். வியாபாரம் பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கால்நடைகள் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இந்த குறிப்பாக இந்த கடகராசியில் பார்த்திங்கன்னா, இந்த ஹரிதாஸ், ஹரி, வாணி இது மாதிரியான பெயர்கள் உள்ளவர்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னா, வாங்கின இடத்துல காசை திருப்பி தரவே மாட்டாங்க. இது மாதிரியான சில தேவையில்லாத சங்கடங்கள், மற்றவர்களை நம்பி வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது மாதிரியான பெயர் வைத்துள்ளவர்கள் இதற்கு என்ன சார் பண்ணுறது? இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீராமஜெயம் எழுதுவது தான். தினசரி ஒரு 9 முறையாவது ஸ்ரீராமஜெயம் எழுதுவதும், ஸ்ரீ ராமநாத சுவாமியை ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்வதும், வீட்டுக்கு அருகாமையில் ராமர் கோவில் இருந்தால் அந்த ராமரை சரணாகதி அடைவது தான் இவர்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். ஏன்னா இவர்கள் செய்கிற இந்த பாவ காரியங்கள்,
தேவையில்லாத விமர்சனங்கள், இதெல்லாம் இவர்களுடைய பிள்ளைகளை தான் வந்து சேரும் என்பது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாதா பிதா செய்வது மக்களுக்கே என்ற வாசகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் நன்மைகளை செய்ய தொடங்கி விடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை ஏற்படும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். சிம்மராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மனதில் இருக்கும் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும். மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். குறிப்பாக இந்த ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கிற பெயர், அதற்கப்புறம் நிறைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், மிகப்பெரிய பொலிட்டீஷியன்லாம் இந்த ராசியில் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா மேரேஜ் லைஃப் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. சிம்மராசி என்பர்கள் குறிப்பாக இந்த மகா நட்சத்திரம் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க, ஆனால் எதையும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ரீன் பேர் ஆரம்பிக்கிறவங்க பிரேமா இது மாதிரி பெயர் வைத்துள்ளவர்கள் சிம்மராசி வைஷ்ணவி இது மாதிரி ராசிக்காரர்கள் பெயர் உள்ளவர்கள் சிம்மராசி மகா நட்சத்திரம் உள்ளவர்கள் லைஃப்பில் மேரேஜ் லைஃப் அவளை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நரசிம்மமூர்த்தியை சரணாகதி அடைவது இவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்து அன்னதானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். கன்னியா ராசி என்பர்களே, உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாக்கு வன்மையின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உயர் அதிகாரிகள் பற்றிய புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கண்ணோட்டங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இந்த கன்னியாராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். புதன்னா யார், அவன் ஒரு சேவகன், எல்லாரும் கிரகன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு சேவகன் அவ்வளோதான். அந்த புதன் ஆதிபத்தியம் பெற்றதுனால பெருமாள் கண்ட்ரோலில் கன்னியாராசி அன்பர்கள் வந்துடுவாங்க. பெருமாள் கண்ட்ரோலில் கன்னியாராசி அன்பர்கள் வந்தவுடனே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். துலாம் ராசி என்பர்கள் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் வழியில் சில பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களின் மூலம் லாபம் மேம்படும். நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். முதலீடுகள் தொடர்பான பணிகளில் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அறிமுகம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளின் மூலம் தெளிவுகள் மற்றும் முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவை பெற முடியும். புதிய சிந்தனைகளை செயல்வடிவில் மாற்றும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகும். குறிப்பாக இந்த மகர ராசி மகர லக்னம், இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் சார் அப்படின்னு பார்த்தா, அது சனியோட கனெக்டட். மகர லக்னம்னாலே தத்து கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்துடும். தத்து கொடுப்பது அப்படின்னா இருக்கிற பொருளை இப்பொழுது இல்லாமல் ஆக்குவது. அது எங்கே சார் தத்து கொடுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று சமயபுர மாரியம்மன், இன்னொன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவன். முருகர் கோவிலில் தத்து கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம். உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் கூட தத்து கொடுக்கலாம், அதுவும் நல்ல விசேஷம்தான். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். குடும்ப முயற்சிகள் நன்மைகளை ஏற்படுத்தும். வழியில், அதாவது உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிதான். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் எதிர்நீச்சல் போட்டுத்தான் நீங்கள் முன்னேறியிருப்பீர்கள். மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் உயர்விற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தங்கம் வந்து சேரும் சார். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளின் மூலம் சில மன வருத்தங்கள் நேரிடும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அட்லீஸ்ட் 1 கிராமாவது தங்கம் வரும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம், புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி 5 to 10 இயர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிற பொழுது மிகப்பெரிய ஜாக்கிரதை தேவை. வாழ்க வளமுடன்.